ஓம் அகத்தீஸ்வராய நமக. ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை. அனைவருக்கும் அகோரகாளி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மச்சக்கல் வித்தை. இந்த மச்சக்கல் வித்தை அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்குது. அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாசு விலகிறதுக்காக இந்த மச்சக்கல்லை வச்சு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். இந்த மச்சக்கல் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, சுறா மீன். சுறா மீன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுறா மீனில் தலையில் ஒரு சின்ன கல் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கல் பேர் தான் மச்சக்கல். சும்மா கடைகளில் விற்கிற கல்லாம் கிடையாது புரியுதுங்களா. அது உண்மையான மீனவர்கள்கிட்டயோ அவங்கக்கிட்ட கேட்டால் மட்டும்தான் அந்த மச்சக்கல்லானது கிடைக்கும் புரியுதுங்களா. அந்த மச்சக்கல்ல எடுத்து நம்ம நாட்டுக்கோழியோட அந்த பித்து அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த பச்சை நிறத்துல இருக்கும் இல்லையா, அதுதான் புரியுதுங்களா. அந்த நாட்டுக்கோழியோட அந்த பிச்சை வச்சு அரைக்கணும். அரைச்சு அதை வந்து ஒரு தைல மாதிரி வச்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டு நம்ம பூர்வ மத்தியிலையோ இல்லை நம்ம நெத்தியிலையோ வச்சுட்டு போனோம்னா, நீங்கள் எங்கே போனாலும் சரி, அந்த இடத்துல துஷ்ட சக்தியோ பேயோ பிசாசோ பூதமோ எதுவுமே இருக்காது. அது வந்து தன்னால் அலறி அடித்து ஓடிடும். அதுக்கே பயம் வந்துடும், ஐயோ நமக்கு பயம், நம்மளை யாரோ விரட்டுறாங்க, நம்மளை யாரோ துன்புறுத்துறாங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கே பயம் வந்துடும். பேய் பிசாசு ஏவல் பில்லி சூனியம் எதுவுமே பக்கத்தில் கூட இருக்காது. அந்த மாதிரி ஒரு சிம்பிளான முறையில் ஒரு பேய் பிசாசை விரட்டணும் அப்படின்னா இந்த மச்சக்கல் வித்தைங்கிறது ரொம்ப பயன்படும். சுலபமான முறையில் ஒரு பேய் பிசாசை விளக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மச்சக்கல் முறையை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதே இது என்ன பண்ணலாம், இந்த மச்சக்கல் இந்த மையை போட்டு நம்ம என்ன பண்ணால், ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணால் நல்லா கையில் வச்சுக்கிட்டு பேய்கள் துஷ்ட சக்திகள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடத்துல இந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டு வந்துடணும் நைட்டு, அதாவது இரவு ஒரு 10 மணிக்கு மேலே வச்சுக்கோங்களேன். 10 மணிக்கு மேலே அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் துஷ்ட சக்திகள் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த எலுமிச்சம்பழத்தை சும்மா ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் தூக்கி போட்டு வந்துருங்க. வந்தாச்சோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் நீங்கள் வந்து நைட்டு வந்து இங்கே வந்து படுத்து தூங்குவீங்க, நைட்டு வந்து படுத்து தூங்கிடணும். அந்த எலுமிச்சம்பழம் மீண்டும் உங்கள் இடத்திலேயே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அங்கே உள்ள ஒரு துஷ்ட சக்திகள் உங்களுக்கு அடிமையாக வேலை செய்ய காத்திருக்கும். நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் அந்த துஷ்ட சக்திகள் வந்து வேலை செஞ்சு கொடுக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக சாதாரண மக்களால் செய்ய முடியாது. இதுக்கும் ஏதாவது ஒரு தெய்வங்கள் வந்து உபாசனை கண்டிப்பாக எடுத்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரு துஷ்ட சக்தி பக்கத்தில் வருது அப்படின்னாலே நம்ம நல்ல சக்தி இருந்தால் மட்டுமே நமக்கு பாதுகாப்பு, அப்படி இல்லைன்னா நமக்கே அது வந்து விபத்து. இதுக்கு தான் நம்ம வந்து சொல்லுவாங்க அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, மாந்திரிகங்கிறது கத்தி மாதிரி, மாந்திரிகங்கிறது கத்தி மாதிரி, அது கையாளும் முறைகள் தெரிந்தால் மட்டுமே அதை வந்து பயன்படுத்த வேண்டும், அப்படி இல்லைன்னா அது வந்து நம்மளவே பதம் பார்த்தோம். அதுக்கு தான் சொல்லுவாங்க மாந்திரிகம் கத்தி மாதிரின்னு. இதை கொண்டு போய் போட்டோடனே அந்த துஷ்ட சக்தி வந்துருச்சு, வந்தோடனே நீ வந்து மை வந்து வச்சிருக்கும் போது ரைட்டு, வைக்காத போது என்ன ஆகும், அது அலைஞ்சிச்சு காலைல எழுந்தோடனே குளிச்சுட்ட அலைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், அந்த துஷ்ட சக்தி உனக்கு உன் உடம்புல பூந்துடும். ஆனால் ஒரு தெய்வ உபாசனை எடுத்திருந்தீங்கன்னா உள்ளே போகணுமா, உள்ளே போகாது, அப்போ வெளியவே தான் நிற்கும். அப்போ நம்ம என்ன வேலை சொல்கிறோமோ அந்த வேலையை அந்த துஷ்ட சக்தியானது செஞ்சு முடிக்கும். இப்படித்தான் ஒரு சில கருமுறை மாந்திரவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகளை தான்
ஒரு சில பேரை தான் நான் சொல்றேன், எல்லாத்தையுமே நான் சொல்லலை. ஒரு சில பேர்களை ஒரு கெட்ட காரியத்துக்காக இந்த மாதிரி துஷ்ட சக்திகளை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த துஷ்ட சக்திகளையே வந்து நம்ம வந்து நல்ல விதத்தில் பயன்படுத்தலாம், உண்மையிலேயே நல்ல விதத்தில் பயன்படுத்தலாம். இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து துஷ்ட சக்தி இருக்குது, அந்த சக்தியை வந்து விரட்டு அப்படின்னு சொன்னால் கூட இந்த நம்மகிட்ட இருக்கிற துஷ்ட சக்தி அங்கே உள்ளவங்களை துஷ்ட சக்தியை விரட்டி விட்டு அந்த மாதிரி நல்ல முறையில் வந்து பயன்படுத்தலாம். நம்ம எப்படி உபாசனை தெய்வத்துக்கிட்ட அன்பாக பழகிறோமோ அதே மாதிரி துஷ்ட சக்திகிட்டையும் அன்பாக பழகினால் அவங்களும் நமக்கு தேவையான வேலைகளை வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. அது நல்ல முறையில் பயன்படுத்தலாம். அதுக்காகத்தான் இந்த முறைகள்லாம் பயன்படுது. இது வந்து மச்சக்கள் வித்தியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேயை விரட்டுதல், பேயை அடிமையாக்குதல் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் இந்த மச்சக்கள் வித்தியை பற்றி டாக்டர் சதாசிவம் அவர்களுடைய தாத்தாவாக பள்ளிக்கூடத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் எழுதி வச்ச ஓலைச்சுவடியில் உள்ள ஒரு குறிப்பு தான் இது. இது மாந்திரிக ரீதியாக உள்ள நண்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.